வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனோளிக்கு வந்த பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது காட்பாடியை சேர்ந்த பாரதி என்பவர் வீட்டுமனை பட்டா வேண்டி மனோளிக்க வந்தபோது மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். களக்காடு அருகே பாசன கால்வாய் வழியாக விளைநிலங்களுக்குள் கழிவுநீர் பாய்ந்து வருவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மூங்கிலடி தம்பித்தோப்பு மடை பத்துக்காடு பகுதிகளில் வாழை மற்றும் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு நான்கு நேரியான் கால்வாயிலிருந்து தனிப்பாசன கால்வாய் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் மூங்கிலடி தெருக்களில் உள்ள கழிவுநீர் பாசன கால்வாயில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. விளைநிலங்களுக்குள் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழுகுமலை பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அதிமுக நகர செயலாளர் முத்துராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தி மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் கலந்து கொண்டனர். போடியில் இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் போடி புதூர் பகுதியைச் சேர்ந்த அலாவுதீன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். டிஎஸ்பி அலுவலகம் அருகே சென்றபொழுது அதிவேகமாக வந்த கேரள பதிவு எண் கொண்ட டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அலாவுதீன் உயிரிழந்தார். பல்லடம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி பத்திர எழுத்தர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். திருப்பூரிலிருந்து பத்திரப்பதிவு அதிகாரிகளான பிரவீனா மற்றும் ஈஸ்வரி ஆகியோர் சமீபத்தில் பணி மாறுதலாகி பல்லடம் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பத்திர எழுத்தர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டை நகராட்சியில் கடந்த 8 காலமாக ஒப்பந்த அடிப்படையில் 88 பேர் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வந்தனர். இதில் 34 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆட்குறைப்பு செய்யக்கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புள்ளிமான் இறைச்சியை வாங்க வந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். ராஜபாளையம் வனப்பகுதியில் இறைச்சிக்காக சட்டவிரோதமாக மான்கள் வேட்டையாடப்பட்டு வருவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி ஆவாரம்பட்டி பகுதியில் மாடசாமி என்பவரது வீட்டில் வனத்துறையினர் சோதனை செய்தபோது மான் இறைச்சி விற்பனை செய்தது தெரியவந்தது. வீட்டிலிருந்து 6 பேர் தப்பியோடியுள்ள நிலையில் மான் இறைச்சியை வாங்க வந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பேருந்து மோதியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரூபன்சன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு சென்ற பெண் மீது எதிர்பாராத விதமாக மோதினார். இதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இந்த நிலையில் அவ்வழியே வந்த தனியார் பேருந்து இளைஞர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கின்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 6 நகராட்சிகளில் ஒப்பந்த ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஆட்குறைப்பு ஊதிய குறைப்பு செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். குறைந்தபட்ச ஊதியமாக தினமும் 610 ரூபாய் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பெய்த கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பக்கிரிப்பாளையம் காயம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.